வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பை தமிழகத்தில் இருக்கும் மாணவருக்கும் கொரோனா குறித்து ஒரு மூன்று முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பதினேழு பேர் வரை வேகமாக பரவும் தன்மை என எச்சரித்துள்ளார் சீனாவில் அதிகரித்து வரும் பி எஃப் செவன் புதிய வகை கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவ தொடங்கியுள்ளது இதனை இதனையடுத்து புதிய வகை கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா பரவல் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை அதிபருடன் ஆலோசனை நடத்தினார் இதனை அடுத்து பி எஃப் செவன் அதிகரித்து வரும் நாடுகளில் இருந்து சென்னை விமானம் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது அதாவது இந்நிலையில் சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரை விமான நிலைய வந்த இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயது பெண் மற்றும் அவரது ஐந்து வயது குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இவர்கள் இருவருக்கும் அறிகுறி எதுவும் இல்லாதால் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு பி செவன் வகை கொரோனா தொற்று உள்ளதா என கண்டறிய அவர்கள் மாதிரிகளை சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது குறித்து விமான நிலையங்கள் பொது இடங்கள் எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் முக்கிய உத்தரவுனை பிறப்பித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் பி எஃப் செவன் வகை கொரோனா வைரஸ் மிகவும் அதிகமாக பரவக்கூடியும் தன்மை கொண்டது அதனால முடிந்த அளவு அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி கொரோனா எதிரொலி காரணமாக தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு புதிய ஒன்றை வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் வேகம் எடுத்து வருவதால் அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவையின் போது இடங்களில் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ள உள்ளதால் பள்ளிகள் திறப்பிற்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே உள்ளது தற்போது கொரோனா பாதிப்பின் வேகம் எடுத்து வர நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பு நலன் கருதி பள்ளி திறந்தவுடன் அனைவரும் பாத்தீங்கன்னா முகக்கவசம் அணிய வேண்டும் அதாவதுனா பள்ளி துறந்தோனே மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் அணிவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரியுடன் அமைச்சர் அன்பின் மகேஷ் அவசர ஆலோசனை ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்து கொண்டிருக்கிறது ஹாஸ்பிட்டல் மற்றும் பொதுநகங்கள் எல்லாத்திலும் முன்னெச்சரிக்கை நடிகையை தமிழக அரசு செய்து வைத்திருக்கார்கள் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனாக்குரிய உண்மையான செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் ஃபாரஸ்ட் ரைடிங் கற்றுக்கணும் இல்லை எனக்கு இது வரைக்கும் ஃபாரஸ்ட் ரைடிங்காகவே என்னன்னு தெரியாது ட்ரெய்டிங் நாலேஜ் இல்லை நான் எப்படி கற்றுக்கறது என்று என்று நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே சொல்லித் தராங்க ஆன்லைனில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வித காசு கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏ டு இஜட் ஃபண்டமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே சொல்லித் தராங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறிய முதலீடு போட்டு வாழ்நாள் முழுவதும் அதிக வருமானத்தை பெற அளவுக்கு சொல்லித்தராங்க இதில் இந்த மீட்டிங்கில் நீங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுனா கீழே வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவாங்க முழுக்க முழுக்க ஐந்து லாங்குவேஜ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது